அழகனும் அருணகிரியும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, நாம் இப்பொழுது எந்த தலத்திற்கு செல்ல போகிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நாம் பழனிக்கு செல்ல இருக்கிறோம். தலைவலி மறுத்தீடு என்ற பாடல். வழக்கம் போல அந்த தலைவலி மறுத்தீடு, அதை வரி வடிவில் கண்டு கடிக்கலாம். அதற்கு பிறகு வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் பாடலில் திளைக்கலாம். இதோ வரி வடிவம். தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் விழி வலி வரச்சூலை காயா சுவாசம் வெகு சலமிகு விழ விஷப்பாக மாயா விகார பிணி அணுகாதே தலைமிசை அதற்கான பேரோடு கூறி இது பரிகரி என காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கு ஏது தாரீர் சொலீர் எனவும் விதியாதே உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடாமாலிகா வரணம் உனது அடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் இரு பாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு தாழ் உதவ உரகமது எடுத்தாடும் மேகார மீதின் மிசை வரவேணும் அலைக்கடல் அடைத்தே மகா கோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியே ஆன ஜானகியை அடலுடன் அடைத்தே கொள் மாயோனே மாமன் எனும் மருகோனே அருகினை முடித்தோனே ஆதாரமானவனே மழு உழை பிடித்தோனே மாகாளி நாணம் முனம் அவைதனில் நடித்தோனே மா தாதையே எனவும் வருவோனே பலகலை படித்தோது பாவான நாவில் உரை இருசரண விஸ்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை குரப்பாவை தோல் மீது மோகமுரு மணவாளா பதும வயலில் பூகமீதேவரால்கள் துயில் வரு புனல் பெருக்காறு காவேரி சூழ வளர் பழனி வரு கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளே. என்ன நேயர்களே, வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா? இதே பாடலை இப்பொழுது இசை வடிவில் வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் கேட்க போகிறோம். மாதர்கள் தோதத சரசர் மாமலர் ஓதினால் இரு பொங்கையாலும் தலைவலி மறுத்தீடு காமாலை என்று கூறுகிறார். தலைவலி என்றாலே எல்லோருக்குமே தெரியும், எத்தனை வகையான தலைவலி இருக்கிறது. ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, இரட்டை தலைவலி என்று, அல்லது விடாத தலைவலி என்று கூறுகிறார்கள். அந்த விடாத தலைவலி வந்தால் யாவருக்கும் ஒன்றுமே வேலை செய்ய தோணாது. அதாவது தலைவலி என்று கூறுகிறார். தலைவலி ஒரு நோய் என்று இவர் கூறுகிறார். மறுத்தீடு, மறுத்தீடு என்றால் என்ன? வசிய மருந்தினால் எவ்வளவோ பேர்கள் இவர்களை வசிய மருந்து வைக்க வேண்டும், இவர்களை தம் வசம் ஈர்க்க வேண்டும் என்று வசிய மருந்து வைப்பார்கள், அல்லது கெடுதல் புரிவதற்காக மருந்து வைப்பார்கள். அதனால் அவர்களுக்கு நோய் ஏற்படும். அதனால் அந்த வசிய மருந்தினால் வரும் நோய்
காமாலை. காமாலை என்றாலே எல்லோருக்குமே தெரியும். பொதுவாக மஞ்சள் காமாலையை குறிப்பதுதான் இந்த காமாலை. இது இருவகைப்படும் என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள். சோகை, அடுத்தது இவர் சொல்வது சோகை. சோகை என்றால் இரத்த சோகையை சொல்லுகிறார். இரத்தத்தில் இருக்கும் சிவப்பு அணுக்கள் இருக்கிறதே, அது குறைந்து விட்டால் என்ன ஆகும்? இரத்த சோகை உண்டாகும். அவர் முகம் எல்லாம் வெளுத்து இருக்கும். அதனால் இரத்த சோகை. ஜுரம், சுரம் என்று கூறுவது காய்ச்சலை குறிக்கிறது. விழி வலி, கண்களில் எந்த வலி, கண்களில் எந்த நோய் வந்தாலும் அதை குறிப்பிடுகிறது. விழி வலி என்றால் விழியில், கண்ணில் வலி இருக்கிறது என்று மட்டும் பொருள் அல்ல. கண்ணில் எந்த விதமான வலி வந்தாலும் அல்லது எந்த விதமான நோய் வந்தாலும் அந்த நோயை குறிப்பிடுகிறார் அவர். அடுத்து அவர் சொல்லுவது என்ன நோய்? வறட்சூலை. வரளும் என்ற அந்த வயிற்று வலி, அப்பருக்கு வந்ததே அந்த வயிற்று வலி, சூலை நோய் என்று சொல்வது. வறட்சூலை, வறண்டு விடுமா, வயிறு வறண்டு விடும், அதனால் வறட்சூலை என்று கூறுகிறார். காயா என்றால் காச நோய். எத்தனை பேர் காச நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அந்த காச நோய் இல்லாமல் போய்விட்டது. சுவாசம், சுவாசம் என்றால் மூச்சு பிடிப்பு. மூச்சு சம்பந்தமான எந்த நோயையும் இது குறிப்பிடுகிறது. வெகு ஜலம், மிகு. வெகு ஜலம் என்றால் என்ன? வெகுவான நீர் இழிவு. நீரிழிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது, அதனால் எவ்வளவு நோய்கள் வருகிறது. விஷப்பாக, விஷப்பாக என்றால் என்ன? கொடிய விஷ நோய்கள். மாயா விகார பிணி அணுகாதே என்று கூறுகிறார். அதாவது மாயா என்றால் இந்த உலகமே மாயையால் வந்ததுதான். அதனால் இந்த உலக மாயையினால் வரும் விகார பிணிகள் அனைத்தும் என்னை அணுகாமல் இருக்க வேண்டும். அந்த அணுகாதபடி என்ன செய்ய வேண்டும்? அணுகாதபடி ஒருவன் ஒருவனுக்கு ஒரு நோய் வந்துவிட்டது, ஏதாவது ஒரு உறுப்பில் ஒரு நோய் வந்துவிட்டது என்றால் என்ன செய்வான்? அவன் அதற்கு தகுந்த படிப்பு படித்திருக்கும் அந்த வைத்தியரிடம் நாடுவான் அல்லவா? அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார் பாருங்கள். என்ன கூறுகிறார்? அப்படி எனக்கு இவ்வளவு நோய்களை பார்த்தோமே, அந்த நோய்கள் யாவும் என்னை அணுகாமல் என்ன செய்ய வேண்டும்? தலைமிசை அதற்கான பேரோடு கூறி, இந்த தலத்தில் அதற்காக படித்தவர்கள் இருக்கிறார்களே, கண்ணுக்காக படித்தவர்கள் இருக்கிறார்கள், செவிக்காக படித்தவர்கள் இருக்கிறார்கள், தொண்டைக்காக படித்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த இருதயத்துக்காகவும் படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு உறுப்புக்கும் அவர்கள் படித்து இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி பூமியில் அந்த நோய்கள் யாவும் நீங்குவதற்கு சில வைத்தியர்களிடம் சென்று, ஒவ்வொரு நோய்க்கும் இப்பொழுதெல்லாம் அதற்கென்று வைத்தியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் அருணகிரிநாதர் அந்த காலத்திலேயே குறிப்பிட்டு விட்டார். இது பரிகரி என்று கூறுவானாம். அது அதாவது அந்த நோய், அந்த வைத்தியரிடம் சென்று அந்த நோயாளி இதை எனக்கு சரி செய்ய வேண்டும் என்று கூறுவார். அந்த வைத்தியரிடம் அணுகி உடனே காது கேளாது போலும் அவர், அந்த வைத்தியர் என்ன செய்வார்? தனக்கு ஏதோ அவன் சொல்லுவது காதில் விழவில்லை என்றது போல் நடிப்பாராம். காது கேளாது போலும் அவர் என்ன கூறுவார் தெரியுமா? சரியும் வயதுக்கு ஏது தாரீர் சொல்லீர். உங்கள் வயது சரிந்து கொண்டு வருகிறது என்றால் என்ன? நோயினால் உங்கள் உயிர் மெலிந்து கொண்டு வருகிறது, உயிர் போகும் தருணம் வந்துவிட்டது என்று அவர் கேலி செய்வாராம். உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர். உலைவர என்றால் என்ன? ஊக்கத்தில் குறைவு. எனக்கு ஊக்கத்தில் குறைவு இல்லாமல் விருப்பத்துடன் நீழ்காவின் வாசமலர். நீண்ட கா என்றால் என்ன? பூஞ்சோலை. பூஞ்சோலில் பூத்திருக்கிறது. காவின் வாசமலர் எப்படி இருக்கிறது? அந்த மலர், மலர் மனமுள்ள மலர்களாக இருக்கிறது. அந்த மலர்களை எல்லாம் எடுத்து வகை வகை எடுத்தே தொடாமாளிகா ஆபரணம் வகை வகையாக புத்திருக்கிறதே, அதையெல்லாம் நான் எடுத்து அதை தொடுத்து உனக்கு மாலையாக சூட வேண்டும், அதை நீ ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டும் முருகா என்று கூறுகிறார். வகை தொடாமாலிகாபரணம், தொடாமாலிகாபரணம் என்ன செய்ய வேண்டும்? உனது அடியினில் சூடவே. யார் சூடுகிறார்கள்? நிறைய மாத்தவர்கள் தவம் செய்திருக்கிறார்களே, அவர்கள் யாவரும் மலரை பறித்து அதை தொடுத்து அதை உன் காலில் அணிந்திருக்கிறாரே. அதாவது உனது அடியினில், உனது அடியினில் என்றால் என்ன? உனது திருவடியில் சூடியிருக்கிறார்களே. சூட்டுவதற்கு நாடும் மாத்தவர் இருப்பாதும்,
சூடி இருக்கிறார்களே அல்லது சூட்டுவதற்கு நாடுகிறார்களே அந்த மாத்தவர்கள், அவர்களுடைய பாதத்தை உளமது தரித்தே என்னுடைய உள்ளத்தில் நான் வைத்து கொள்ள வேண்டும் முருகா. தரித்தே என்று கூறுகிறார். நான் தரித்து கொண்டு வினாவோடு பாடி அருள். இப்படி அப்படி அல்ல, ஆய்ந்த அறிவுடன் உன்னுடைய அருளினால் வழிபட எனக்கே தயாவோடு தாழ் உதவ நான் வழிபட வேண்டும் முருகா. அந்த அவர்களை என் மனத்தில் வைத்துக்கொண்டு உன்னை நான் வழிபட வேண்டும், எனக்கே தயாவோடு தாழுதுவ. அதனால் நீ அன்புடன் கருணையுடன் எனக்கு நீ உதவி புரிய வேண்டும். உன் திருவடிகளை தந்து உதவுவதோடு உரகம் அதை எடுத்தாடும். உரகம் என்றால் பாம்பு. பாம்பை தன்னுடைய சிறிய காலினால் அது எடுத்து உதறுகிறதே, அப்படிப்பட்ட மேகார மீதின் இசை வர வேண்டும். நீ எப்பொழுதுமே எங்களுக்கு தெரியும் அப்படியே வரமாட்டாய் என்று. நீ அந்த மயிலின் மீதுதான் வருவாய். அந்த மயிலின் காலில் என்ன இருக்கிறது? பாம்பு இருக்கிறது என்று. அதாவது கோலப்பிரவாள பாதத்தில் அணிவேனோ என்று கூறுவார் ஆசைக்கோர். பக்தனேன் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியான் ஏற்ப மாசியில் ஓர் புத்தி அளிப்பாட மாத்திருக்கா புஷ்பமாலே போல பிரவாள பாதத்தில் அடிமையனோ என்று கூறுகிறார். அப்படியேதான் நாடு மாதவர்கள் இரு பாதம் எப்படி அவர்கள் உன்னுடைய பாதத்தில் அணிகிறார்களோ அதற்கு தகுந்தால் போல் என்னுடைய உளம் உளத்தையும் நீ மாற்ற வேண்டும் முருகா. வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு உன்னுடைய தாளை உதவ வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். பிற்பாடு என்ன கூறுகிறார்? அந்த ராவணன் அந்த ராமாயணத்தை பற்றி கூறுகிறார். அலைக்கடல் அடைத்தே மகாகோர ராவணனை. அதாவது ராவணன் என்ன செய்தான்? அந்த ராமாயணத்தில் சீதையை அவன் அபகரித்து கொண்டு சென்று விட்டான். அதை வானரங்கள் பார்த்து விட்டன. அது ராமருக்கு தெரிந்து விட்டது. அதனால் ராமர் என்ன செய்தார்? அந்த இலங்கையை அந்த கடலுக்கு அப்புறம் இருப்பதால் அந்த கடலை அடைத்து பாலம் கட்டித்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதைத்தான் குறிப்பிடுகிறார். அலை கடல் அடைத்தே, அலை உள்ள கடலை அடைத்து, அதை கல்லால் அடைத்து மகாகோர ராவணனை. அவன் எப்படிப்பட்டவன்? கோரமான ராவணன். அந்த கோரமான ராவணனை மணிமுடி துணித்து, மணிகள் எல்லாம் அணிந்திருக்கின்ற அந்த மகுடங்கள் எல்லாம் அணிந்திருக்கின்ற அந்த தலையை துணித்து, அந்த ராவணனை துணித்து ஆவியே ஆன ஜானகி. ஆவி என்றால் என்ன? தன்னுடைய உயிருக்கு உயிரான அந்த ஜானகி அடலுடன் அடைத்தே கொள் என்றால் என்ன? தன்னுடைய தோளில், வலிமையான தோளில் அவன் அணைத்து கொண்டானாம். அப்படி அணைத்து கொண்ட மாயோன் மாமனெனும் மருகோனே, அப்படிப்பட்ட திருமாலே மாமா என்று அழைத்தாயே, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மருகோனே என்று கூறுகிறார். இவ்வளவு அழகாக வரலாறுகளையும் இணைத்து, அவர்கள் உறவுகளையும் இணைத்து முருகனை பெருமைப்படுத்துகிறார் பாருங்கள். அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். நம்முடைய உறவினர்களையும் இந்த நாம் பேசும் பொழுது கொண்டு வந்து அவர்களையே பெருமைப்படுத்தி அவர்களை யாவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அருகினை முடித்தோனே. அடுத்தது அவர் சிவபெருமானை பற்றி கூறுகிறார். அருகினை முடித்தோனே, அருகம்புல்லை தன்னுடைய ஜடையில் அணிந்தவரே, ஆதாரமானவனே. யாருக்கு ஆதாரம்? இந்த உயிர்கள் உலகத்தில் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அந்த உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவனும் மழு உழை பிடித்தோனே. மழுமான் இவைகளை கையில் ஏந்தி இருக்கிறாரே அவரே, மா காளி நானும் உண்ணும். அந்த காளி இருக்கிறாரே, இப்பொழுது நாம் அது அந்த வரலாற்றை காணப்போகிறோம். மா காளி நாணும்படியாக 300 நாள் அவைதனில் நடித்தோனே. சிவபெருமான் என்ன செய்தார்? மா காளி அவள் போட்டி போட்டால் இருந்தாலும் அவள் வெட்கப்பட்டு தலை குனிந்து தன்னுடைய அந்த சிறுத்தன்மை விட்டு விட்டாள். அந்த நடனத்தை குறிக்கிறது அவைதனில் நடித்தோனே. எல்லோரும் இருக்கும் அந்த சபைதனில் நடனம் ஆடியவனே, அவைதனில் நடித்தோனே ஆடியவனாகிய சிவபெருமானே, மாதாதையே எனவும் வருவோனே என்று கூறுகிறார். வருவோன் என்று கூறுவதற்கு அந்த தாதை, தாதை என்றால் என்ன? தந்தை. தந்தையே என்று அழைப்பாயே, அவர் எப்படிப்பட்டவர் என்று முதலில் அந்த காளியை அழைத்து அவள் நடனம் ஆடுகிறாள் என்று கூறி அதற்கு பிறகு அந்த சிவபெருமானை மாதாதியே என்று அழைத்தாயே, அப்படி இருப்பவனே, அப்படி வருவோனே, அழைக்கவும் அவன் அழைக்கவும் வந்தவனே. பல கலை படித்தோது பாவான நாவில் உரை. பல கலைகளை படித்து ஓதும் அந்த கவிஞர்களில் நாவிலே வாசம் செய்கின்ற இரு சரண விஸ்தார வேலாயுதா, இரு திருவடிகளை உடைய
வித்தகனே, வேலாயுதனே, உயர் செய் பரன்மிசை. அதாவது திணைப்புனத்தில் வள்ளி இருந்தாள் அல்லவா, குரக்குலத்தில். அப்பொழுது கீழே விலங்குகள் இருக்கும் என்று உயரமாக பரன் கட்டுவார்களாம். அந்த உயர் செய்தார்கள், உயர் செய் பரன்மிசை. அந்த பரனின் மீது இருந்த குரப்பாவே தோல் மேவ மோகம் ஒரு மணவாளா. அந்த குரப்பெண்ணிடம் சென்று மோகம், மோகம் என்றால் என்ன, காதல் செய்தாள். தன்னுடைய தோளில் அவளை புரள வைத்தான் அவன். மோகம் ஒரு மணவாளா, அப்படிப்பட்ட ஆசை கொண்ட மணவாளனே, பதும வயலில் பூகமீதே வரால்கள் போய். எவ்வளவு அழகாக கூறுகிறார் இது. அந்த பழனிமலையின் வளப்பத்தை கூறுகிறார். பதும வயல் என்றால் தாமரை மலர்கள், தாமரை மலர்கள் பூக்கும் அந்த வயலில் பாக்கு மரங்களும் இருக்கிறது. அந்த பாக்கு மரங்களின் மீது அந்த வரால்கள் மீன்கள் என்ன செய்கின்றன, உறங்கும்படியாக. அப்படி என்றால் என்ன, அந்த மீன்கள் என்ன, அதுவரை துள்ளி குதிக்கிறதாம். அவ்வளவு வளப்பம் இருக்கிறது, அவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று பின்னால் கூறுகிறார். வறுபுனல் பெருக்காறு காவேரி சூழ, அந்த நீர் பெருக்கை உடைய அந்த காவேரி சூழ்ந்து இருக்கிறதாம். அந்த நீர் பெருக்கு எப்படி இருக்கிறது, அவ்வளவு வேகமாக வெள்ளம் போன்று அந்த காவேரி வருகிறது என்று கூறுகிறார். பழனி வரு, பழனியில் இருந்து எழுந்தருளியுள்ள கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளே, பச்சை கற்பூரம் மணம் கமழும் அலங்கார ஆடம்பரமாக இருக்கும் தேவர்களின் பெருமாளே என்று கூறுகிறார். எனக்கு எந்த வகையான நோய்களும் அணுகாமல் இருக்க வேண்டும் முருகா என்று கூறுகிறார். எதற்காக தவம் செய்தார், அந்த சிவபெருமானுக்கு மாலை சூட வேண்டும், நல்ல மலர்களால் மாலை சூட வேண்டும் என்று எண்ணி அப்படி ஒரு தவம் செய்து அதை பெற்றார். அதனால் அவருக்கு மரம் ஏறி விடியற்காலில் பூக்களை பறிப்பதற்கு வசதியாக இருந்தது. இப்படிப்பட்ட முனிவர்கள் வண்டு எச்சில் இல்லாத மலர்கள் பறித்து இறைவனுக்கு அர்ச்சிக்க வேண்டும் என்று நினைத்து அதையும் நிறைவேற்றி கொண்டனர். அப்படிப்பட்ட மாதவர்கள் இரு பாதங்களை மனத்தில் வைக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். அடுத்து இந்த காளி நாணம் முன்னால் சிவபெருமான் ஆடினார் என்றாரே, அந்த காளி அசுரர்களை அடக்குவதற்காக, இது திருவாலங்காட்டில் நடந்த நிகழ்ச்சியாகும். அந்த காளியை, அதாவது அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள், அந்த அசுரர்களை அடக்குவதற்காக காளி அனுப்பப்பட்டாள். அப்பொழுது காளி எல்லோருடமும் அசுரர்களுடன் போரிட்டு அவர்களை கொன்று குவித்தார். அதனால் அவளுக்கு அசுரத்தன்மை நீடித்தது. அசுரத்தன்மை விடாமல் இருந்ததால் மற்றவர்களையும் அந்த காளி என்ன செய்தாள், துன்பம் செய்தாள், துன்புறுத்தினாள். அதனால் தேவர்களுக்கு கெடுதல் விளைந்தது. அதனால் ஓடி வந்து சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெண்கள் என்ன நாம் கூறினாலும் அதை கேட்க மாட்டார்கள். அதனால் அவருக்கு ஒரு யுக்தி கிடைத்தது, நானும் நீயும் போட்டி போடலாம். அப்படி போட்டியில் நீ வெல்லவில்லை என்றால் உன்னுடைய அசுரத்தன்மை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை விதித்தார். அதே போல் இருவரும் போட்டி போட்டு இருவரும் அழகாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இரண்டு பேரும் சமமாக ஆடினார்கள். அதனால் சிவபெருமான் ஒரு யுக்தியை, பெண்ணுக்கு இழுக்கு வரும் அளவில் ஒரு யுக்தியை கண்டுபிடித்தார். தன் ஒரு காலை வானத்தை நோக்கி தூக்கினார். பின் என்ன செய்தார், வானத்தை நோக்கி தூக்கி பிறகு ஒரு யுக்தி கிடைத்தது. காதல் இருந்த காதணியை கீழே நிலத்தில் போட்டுவிட்டு அதை எடுத்து அந்த ஒரு முறை அதை தூக்கி எறிந்து விட்டு அதை காதில் அணிந்து கொண்டாள். ஆனால் இப்படி பெண்கள் காலை மேலே தூக்க முடியாது. அதனால் அவள் நாணம் முற்று அவள் தலை குனிந்தாள். அதை பார்த்து இருந்ததனால் அவ்வளவு உயரம் காலை தூக்குவதற்கு வெட்கினாள். அதையே அருணகிரிநாதர் இங்கு குறிப்பிடுகிறார், நாணம் முன என்று கூறுகிறார். அதனால் அதற்கு பிறகு தன்னுடைய அசுரத்தன்மையை அவள் விட்டு விட்டாள் என்று கூறுகிறது. அதன் பிறகு பழனியை பற்றி நாம் கூற வேண்டும். பழனி மூலஸ்தானத்தில் அமைந்திருக்கும் அந்த பழனி சிலை, அந்த சிலையாக இருந்தாலும் அது போகர் என்ற சித்தரால் நவபாஷாணம் என்னும் 9 வகை மூலிகைகளால் அது உருவாக்கப்பட்டது. அபிஷேக பிரியரான இவருக்கு சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், பால், திருநீர் இவைகளால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவைகளையே நோய் தீர்க்கும் மருந்தாக மறுநாள் யாவருக்கும் அளிக்கப்படுகிறது.
கரையின் மானுடராசையினால் மடல் எழுது மலர் மாதர்கள் தோதத சரசர்மா மலர் ஓதினால் இரு கொங்கையாலும் வந்து தார முருக சிறை விடாத நிசாசரர் சேனைகள் மடிய நீல கலாபமதேரிய திரல் வினோத சமேளதய பர அம்புராசி திரைகள் போல் அலை மோதிய சீதள உடக காவிரி அலை சூடிய திரிசிராமலை மேலுரை வீர புரிஞ்சி வாழும் முருக மரவர் நாயக ஆதி விநாயகர் இளைய நாயக காவிரி நாயக வடி விநாயக ஆனை தன்னாயக எங்கள் மானி மகிழு நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயகனார் குரு நாயக வடிவதாமலை ஆவையுமேவிய தம்பிரானே முருக பறவையான மெய்யானிகள் மோனிகள் அணுகுணாவது நீடும் இராசிய பவன பூரக வேகிகமாகிய விந்துநாதம் பகருணாதது சேரபுணாதது நினையுணாதது வானதயா பர பதியதான சமாதி மனோலயம் வந்து தாராய் முருக படிவதாமலையாவையுமேவிய தம்பிரானே ஏ என்ன நேயர்களே, இந்த பாடலை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் அல்லவா? இதனால் நமக்கு நன்மைதான் உண்டாகும். இந்த பாடலை தலைவலி மறித்திடு காமாலை சோகேஸ்வரம் விழி வலி வரட்சூலை காயா சுவாசம் என்று இருக்கிறதே, இந்த பாடலை மனதில் பதித்து விட்டு நீங்கள் தினமும் இதை பாடிக்கொண்டு பாராயணம் பண்ணி கொண்டு வந்தால் இப்பொழுது வந்திருக்கும் எந்த நோயும் நம்மை விட்டு விலகி போகும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.